வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா திருவனந்தபுரத்துல இருந்து அஹ் நம்மளுடைய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது நம்மளுடைய லக்னம் தற்போது அக்ஷய லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய நிறைய நண்பர்கள் தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இன்னைக்கு அவங்க ஜாதகம் பாக்குறாங்க அப்படின்னா சாப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டு அதுல என்னுடைய அக்ஷய லக்னம் இந்த நட்சத்திர புள்ளியாக போய்கிறது இன்னைக்கு என்ன ராசி நடக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது உங்க எல்லாருக்குமே தெரியும் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது எப்படி வளர்கிறதோ அதே மாதிரி அக்ஷய ராசி அப்படிங்கிறதும் நம்ம லக்னத்திற்கு நம்மளுடைய ஜாதகத்துல வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறது அர்த்தம் என்னது அது அக்ஷய ராசி என்னது வளருது அப்படிங்கிற புதிய நண்பர்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் படித்த நண்பர்களுக்கு அது நன்றாகவே தெரியும் என்ன அப்படிங்கிறது இப்போ ஒருத்தங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரமாக இருக்கும் உதாரணமாக சொல்ல போகணும்னா ஒருத்தங்க உத்ராட நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு சூரிய தசை அப்படிங்கிறது அவங்க பிறந்த திசையாக இருக்கும் தற்போது அவங்களுடைய வயதுங்கிறது நாற்பது நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா இப்போ அவங்களுடைய தசை அப்படிங்கிறது எங்க இருக்கும்னா குரு தசையாக இருக்கும் எல்லாருக்குமே தெரிந்த நிலவு இது என்ன ராசி இதுதான் அக்ஷய ராசி உங்களுடைய லக்னம் எப்படி வளர்கிறதோ அதே உங்களுடைய தசையும் வளர்கிறது இது வந்து அக்ஷயராசியாக நம்ம பாக்குறோம் இப்போ அக்ஷய லக்னத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறோமோ வளரும் லக்னத்திற்கு தற்போது நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு செயல் நடக்குதுன்னா அது எந்த காலகட்டத்துல நடக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதே மாதிரிதான் அக்ஷய ராசி அப்படிங்கறது நம்ம பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கறது சூரியனோட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரமாக இருக்குது அப்ப பிறந்த திசை அப்படிங்கிறது சூரிய திசையில நம்ம பிறந்திருக்கோம் அதுக்கப்புறம் சந்திர திசை அப்படிங்கிறது நமக்கு மாற்றம் அடைகிறது அதுக்கப்புறம் செவ்வாய் திசை அப்படிங்கிறது சந்திர திசைன்னு வந்து அதுக்கப்புறம் செவ்வாய் திசை அப்படிங்கிறது வருகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகு திசை அப்படிங்கிற ஆக்டிவேஷன்ல இருக்கிறோம் அதுக்கப்புறம் யார் திசையில இருக்கோம் அப்படின்னா குரு திசை இந்த உத்ராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு மகர லக்னமாக இருந்தது அப்படின்னா மகர லக்னத்துல உத்ராட நட்சத்திரம் அப்படி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அங்க திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது இயங்கும் அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது இயங்கும் திசையாக அதற்கு பிறகு உங்களுக்கு ராகுதசை சதயம் நட்சத்திரத்துல நடக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருதசை தற்போது உங்களுடைய வயது ஒரு நாப்பதுல இருந்து நாப்பத்து நாற்பதுக்கு மேல நாப்பத்தி ரெண்டுக்கு மேல இருந்தது அப்படின்னா உங்களுடைய திசை அப்படிங்கிறது குரு திசையாக இருக்கும் இப்போ உங்களுடைய அக்ஷய லக்னம் எங்க இருக்குதுன்னு பாருங்க அதே மாதிரி அக்ஷய ராசி உங்களுடைய தசாநாதன் எங்க இருக்கிறதுன்னு பாருங்க இந்த திசைதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம லக்னத்திற்கு ஒரு நல்ல ஒரு பலமாக்கி கொடுக்கறதுன்னு சொல்லலாம் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் தொழில் பண்றேன் ஆனா எனக்கு அதுல ஒரு திருப்தியே இல்லை நான் என்ன பண்ணாலும் முதலீடுகள் பண்ணாலுமே எனக்கு வருகிறது நான் எதிர்பார்த்த வருமானம் அங்க இல்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க அப்ப இவங்களுடைய அக்ஷய லக்னம் எங்க இருக்குதுன்னு பாருங்க உதாரணமாக இதே கடக லக்னமாக அக்ஷய லக்னம் இருக்கும்போது உங்களுக்கு இதே குரு தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு அக்ஷய ராசியாக அதுவும் கும்ப இருந்து அக்ஷய ராசியாக இருக்கும் இப்ப அவங்களுடைய ஆஹ் லக்னத்திற்கும் ராசிக்கும் சஷ்டாஷ்டகமாக இருக்கும் அப்ப இவங்களுக்கு என்ன நடந்தாலுமே என்னோட தொழில் நல்லா போனாலுமே நான் செய்யக்கூடிய வருமானம்ங்கிறது எனக்கு நிறைய வந்தாலுமே எனக்கு அங்க திருப்தியற்ற தன்மை அப்படிங்கறத கொடுக்கும் இதுதான் நமக்கு அக்ஷய ராசி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு அப்ப அக்ஷய லக்னத்திற்கு அக்ஷய ராசி எந்த மாதிரி இருக்குது சில திருமண உறவுலையுமே இதே மாதிரி தன்மை திருப்தியற்ற ஒரு தன்மை அப்படிங்கறத கொடுக்கும் இத நம்ம குருஜி வந்து ரொம்ப அழகா நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இப்ப அக்ஷய லக்னத்திற்கு அக்ஷய ராசி எந்த மாதிரி இருக்கு பாருங்க அதற்கு ஏற்றால் போ திருமண அமைப்பு செய்து கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க நமக்கு லக்னம் மட்டும் பார்த்தால் போதாது நமக்கு நடக்கக்கூடிய திசை அக்ஷய ராசி அந்த திசாநாதன் நம்ம லக்னத்திற்கு எந்த இடத்துல இருக்கிறாரு அதை பார்த்து ஒரு திருமண உறவானாலும் சரி ஒரு தொழிலானாலும் சரி ஒரு வருமானம் ஆனாலும் சரி நமக்கு அது எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவு செய்வது சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்